பெண்கள் T20 உலகக்கிண்ண தொடரில் நியூசிலாந்து அணியுடனான போட்டியில் 102 ஓட்டங்களால் மோசமான தோல்வியை பெற்றிருக்கும் இலங்கை அணி அந்த தோல்வியோடு தொடரில் இருந்தும் வெளியேறுகின்றது. T20 உலகக்கிண்ண தொடரின் குழு ஏயில் இடம்பெற்ற இலங்கை பெண்கள் கிரிக்கெட் அணி 2 வெற்றிகளை பெற்ற நிலையில் அரையிறுதி வாய்ப்பிற்காக கட்டாய வெற்றியினை எதிர்பார்த்து நியூசிலாந்தை கடந்த ஞாயிற்றுக்கிழமை பால் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் எதிர்கொண்டிருந்தது. போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற நியூசிலாந்து அணி முதலில் துடுப்பெடுத்தாட தீர்மானித்தது. 20 ஓவர்கள் நிறைவில் 3 விக்கெட்டுகளை இழந்து 162 ஓட்டங்களை அந்த அணி எடுத்தது. அமலியா கேர் 66 ஓட்டங்களை எடுத்தார். சூசி பேட்ஸ் 59 ஓட்டங்களை பெற்றார். இலங்கை பெண்கள் அணியின் பந்து வீச்சில் இனோக ரணவீர மற்றும் அச்சினி குலசூரி ஆகியோர் தலா 1 விக்கெட்டை வீழ்த்தினர். வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்ட 163 ஓட்டங்களை அடைய களமிறங்கிய இலங்கை பெண்கள் கிரிக்கெட் அணி ஆரம்பம் முதலே மோசமான துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தி 15 ஓவர்கள் 5 பந்துகள் வீசப்பட்ட நிலையிலேயே சகல விக்கெட்டுகளையும் பறிகொடுத்து 60 ஓட்டங்களை மாத்திரமே எடுத்தது. சமரி அத்தப்பத்து 19 ஓட்டங்களுடன் இலங்கை தரப்பில் வீராங்கனை ஒருவர் பெற்ற கூடுதல் ஓட்டங்களை பதிவு செய்தார். நியூசிலாந்தின் அமேலியா கேர் மற்றும் லியா தஹு ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகள் வீதம் சாய்த்து தமது தரப்பு வெற்றியினை உறுதி செய்திருந்தனர். இந்த போட்டியின் தோல்வியோடு இலங்கை பெண்கள் அணி T20 உலகக்கிண்ண அரையிறுதி வாய்ப்பினை இழந்து தொடரிலிருந்தும் வெளியேறுகிறது.